இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மூடப்படும் 500 டாஸ்மாக் மதுபான கடைகளை கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். வருவாய் குறைவான கடைகள், கோயில், பள்ளிகள் அருகே உள்ள கடைகளை மூட திட்டம். கோடை சீசனையொட்டி உதகை மலைப்பாதை ஒருவழிப்பாதையாக மாற்றம். கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாக செல்ல அனுமதி. சென்னையில் பிரதமர் திறந்து வைத்த புதிய பன்னாட்டு முனையம், முதல் முறையாக வந்திறங்கிய விமானத்துக்கு வரவேற்பு. சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 30ஆம் தேதி சென்னை பஞ்சாப் அணிகள் மோதல். டிக்கெட் விற்பனை நாளை மறுநாள் தொடக்கம். தமிழ்நாட்டில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கனமழை. சீர்காழி, மயிலாடுதுறை, குளித்தலையில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் உள்ள சாலைக்கு முன்னாள் இந்திய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வி பி ராமன் பெயர். காணொலி மூலம் பெயர் பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 12 மணி நேர வேலை, திருமண மண்டபங்களில் மது என நிதானமற்ற கொள்கையில் திமுக அரசு. மக்களை அவதிப்படுத்துவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவுகள், வெளியாகும் தேதியை மாற்ற பள்ளிக்கல்வித்துறை திட்டம். முதலமைச்சருடன் ஆலோசித்து புதிய தேதி அறிவிக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பாஜகவிலிருந்து விலகியவர்களுக்கு சீட் கொடுக்கும் காங்கிரஸ் கட்சி திவாலாகிவிட்டது. கர்நாடகாவின் பாகல்கோட்டில் பரப்புரை செய்த அமித்ஷா விமர்சனம். கர்நாடகாவை கொள்ளையடித்துவிட்ட பாஜக அரசு. மைசூருவில் பரப்புரை மேற்கொண்ட பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. நாட்டின் முதல் நீர் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. கொச்சியில் அதிநவீன எலக்ட்ரிக் படகுகள் மூலம் இணைக்கப்படும் 10 தீவுகள். வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலந்த விவகாரத்தில் டிஎன்ஏ சோதனைக்கு ரத்தம் தர 8 பேர் மறுப்பு. 3 பேர் மட்டுமே பரிசோதனைக்கு ஒத்துழைப்பு. புற்றுநோயை உருவாக்கும் குட்காவுக்கு நிரந்தர தடை விதிக்க முடியாதா? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. கேரளாவில் வீடியோ பார்த்துக் கொண்டிருந்த போது வெடித்த செல்போன். 8 வயது சிறுமி உயிரிழந்த பரிதாபம். பன்னிரண்டு மணி நேர வேலைக்கு எதிராக மே 12ஆம் தேதி நடைபெறவிருந்த வேலை நிறுத்தம் நிறுத்தி வைப்பு. மசோதாவை அரசு நிறுத்தி வைத்ததால் அனைத்து தொழிற்சங்கங்கள் முடிவு. ஜி ஸ்குவேர் கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக நீடிக்கும் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடிகை யாஷிகா ஆனந்த் ஆஜர். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற விபத்து தொடர்பான வழக்கில் விசாரணை. சூடானில் 3 நாள் சண்டை நிறுத்தத்திற்கு இருதரப்பும் சம்மதம். தங்கள் நாட்டு குடிமக்களை மீட்கும் பணியில் வெளிநாடுகள் தீவிரம்.